இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தேமுதிக சார்பில் நடந்த பிரம்மாண்ட பொங்கல் விழா. ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கினார் கேப்டன் விஜயகாந்த். போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சினை குறித்து வாய் திறக்காதது ஏன்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேப்டன் விஜயகாந்த் கேள்வி. கேப்டன் தலைமையில் தமிழகத்தில் மக்கள் ஆட்சி மலரும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. பட்டாசு தொழிலாளர்களின் நலனுக்காக தேமுதிக சார்பில் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலைநிறுத்தம் தொடரும். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் திட்டவட்டம். விரிவான செய்திகள். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் பொங்கல் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை கேப்டன் வழங்கினார். தமிழகத்தில் சாதிகளை சாய்த்து மதங்களை மாய்த்து மனிதாபிமானத்தோடு அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடும் ஒரே இயக்கம் தேமுதிக. இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற கொள்கை முழக்கத்துடன் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது தேமுதிக. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக விளங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். ரம்ஜான் பண்டிகையில் பிரியாணி, பக்ரீத் பண்டிகையில் குர்பானி, கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கேக், பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடி மகிழும் ஒரே மகத்தான தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பண்டிகையான பொங்கல் விழா தேமுதிக சார்பில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்க வருகை தந்த கேப்டன் விஜயகாந்திற்கு சேலம் தலைவாசலிலிருந்து விழா மேடை வரை சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது தாரை தப்பட்டை முழங்க பட்டாசு வெடித்து கோலாகலமாக வரவேற்றனர் தேமுதிக தொண்டர்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமே, அதிரடி அரசியலின் நெருப்பு சித்திரமே, ஏழைகளின் கைகளில் தவழும் கருப்பு ரத்தினமே, அரசுகளை இயக்கும் கர்ண சக்கரமே என விண்ணை அதிர வைக்கும் அளவில் முழக்கமிட்டனர் தொண்டர்கள். சாலை எங்கும் தேமுதிகவின் மூவண்ண சோலைகளாக மாறின. கேப்டனை கண்ட தொண்டர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளாக துள்ளி குதித்தனர். கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் ஆரவாரத்தோடு கேப்டனை வரவேற்றனர். தானாக வருவது எழுச்சி, தலைமுறையை மாற்றுவது புரட்சி, தலைவனால் உருவாக்கப்படுவது கிளர்ச்சி. எழுச்சியும் புரட்சியும் கிளர்ச்சியும் ஒருங்கே உருவான மலர்ச்சியை கேப்டனை கண்ட தொண்டர்கள் முகத்தில் காண முடிந்தது. கேப்டனின் வாகனம் முன்னோக்கி செல்ல செல்ல தொண்டர்களும் பின்னோக்கி வந்தனர். பொங்கல் விழா நடைபெறும் இடத்தை நோக்கி கேப்டன் வருகை தந்ததும் தொண்டர்களின் முழக்கம் வானை பிளந்தது. வரலாறு
பிரம்மாண்ட விழாவில் கலந்து கொண்ட தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் கைதட்டி ஆரவாரத்தோடு ஆனந்த வரவேற்பு அளித்தனர். அப்போது பொங்கல் விழாவை கேப்டனும் அண்ணியார் அவர்களும் முரசு குட்டி தொடங்கி வைத்தனர். கேப்டன் முன்னிலையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொங்கல் வைத்தார். அப்போது மகளிர் அணியினர் உடன் இருந்தனர். பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொங்கலை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கேப்டன் விஜயகாந்த் சிறப்புரையாற்றினார். பொங்கல் திருநாள், பொங்கல் திருநாள் அதுமாக வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். இந்த விழா நல்லபடியாக நடந்தது. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து, அந்த புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திரும்ப அந்த தமிழ் புத்தாண்டு பொங்கல் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொழிலாளர்களும் பிரச்சனை, சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் பிரச்சனை, இந்த ரெண்டுக்கும் நாங்கள் கொஞ்சம் நாள் பார்ப்போம். ஏன் இது பேசணும், குறைஞ்ச போயிலும் பேச மாட்டேங்கிறதே. இதனையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் கரும்பு, புத்தரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வழங்கினார். சேலம் ஒருங்கிணைந்த புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தலைமை கழக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கேப்டன் தலைமையில் தமிழகத்தில் விரைவில் மக்கள் ஆட்சி மலரும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் தாரமங்கலத்தில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கேப்டன் விஜயகாந்த் கோட்டை என பெருமிதம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் கேப்டன்தான் என புகழாரம் சூட்டினார். தேர்தல்களிலும் சந்திச்சு எப்பொழுதுமே கேப்டனுக்கு சேலத்தில் இருப்பவர்கள் கோட்டையாக இந்த மாவட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு கழக தொண்டர்களை அமைந்த ஒரு மாவட்டமாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் எல்லாத்திற்குமே அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது நமது கேப்டன் அவர்கள் மட்டும்தான் என்பதை பல தருணத்துல பல வேளைகளில அவர் நிரூபிச்சிருக்கார். இந்துக்கள் விழாவான பொங்கல் கொண்டாடுவார், அதே போல இஸ்லாமியர்களுடைய ரம்ஜானும் சரி, அதே போல பக்ரீத்தையும் தொடர்ந்து கொண்டாடுற ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான். சுவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவையுமே என்னைக்குமே கேப்டன் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டியில வருஷந்தோறும் விடாமல் செய்யும் ஒரே தலைவர். கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஜாதி மதம் மொழி இனம் எதுவும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் என்கின்ற ஒரே மொழிதான், தமிழ் மக்கள் என்ற ஒரே இனம் தான் அவருக்கு என்னைக்கும் தெரிஞ்சு. சங்க காலம் தொட்டு முரசு அடித்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாகவும், அதுபோலவே தற்போதும் கேப்டன் முரசு கொட்டி பொங்கல் விழா கொண்டாடி வருவதாக தெரிவித்தார். மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தமிழக மக்களால் போற்றப்படும் ஒரே தலைவர் கேப்டன் மட்டுமே என அவர் கூறினார். இபிஎஸ் ஓபிஎஸ் என எத்தனை பேர் வந்தாலும் விரைவில் கேப்டன் தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி மலரும், இது மக்கள் ஆட்சியாக மாறும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். முரசு கொட்டிதான் அந்த காலத்திலே பொங்கல் விழாவை தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்திரனுக்கு செய்யப்படும் விழாதான் இந்த பொங்கல் விழா. இந்திரன் யார்? நமக்கு வருண பகவான் மலையை கொடுப்பவர் தான் இந்திரன். இன்னைக்கு முரசு கொட்டியாச்சு, பொங்கல் விழா இங்க இந்திரனுக்கு நடக்குது, அதனால நிச்சயமாக மழை. பட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு கடைகோடி இருக்கும் ஒரு மனிதனுடைய மனசில் இடம் பிடிச்ச ஒருத்தர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறார் என்றால் அது நமது கருப்பு எம்ஜிஆர், நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லிக்கிட்டு இருக்கு. கேப்டனை பார்க்கணும்ன்ற அந்த ஈர்ப்பு வராங்க, பார்க்கிற ஆர்வம். அது சில தலைவர்களுக்கு தான் அது அமையும், அவர்கள் மட்டும்தான் மக்கள் மனதில் இடம் பிடித்த மக்கள் தலைவராக உருவாக முடியுமே தவிர வேற யாரும் கிடையாது.
தேமுதிக சார்பில் கொண்டாடப்படும் இந்த விழாவில் சொந்த பணத்தில் பொங்கல் வழங்கப்படுவதாகவும் முடிந்தால் தங்களைப் போன்ற ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்குங்கள் என தமிழக அரசுக்கு அவர் சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரும்பு விவசாயிகள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தியது போன்று சிவகாசியில் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் பட்டாசு ஊழியர்களுக்கு ஆதரவாக தேமுதிக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது தெரிவித்தார். கேப்டனோடு இணைந்து நமது கடக தொண்டர்களுமே தாங்கள் சிந்திய வேர்வையில இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று நம்மால் முடிந்த உதவிகளை ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலம் அவங்களுக்கு செய்து மக்களுக்கான இயக்கம் இது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். கரும்புக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, இன்னைக்கு விவசாயிகளுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு கேப்டன் அனுமதியோட உங்க முன்னாடி நான் சொல்றேன், இப்போ போக்குவரத்து துறையை சார்ந்த நமது தோழர்கள் மிகப்பெரிய இன்னல்ல இருக்காங்க. அரசாங்கம் செவிசாய்க்காம இருக்கு. கேப்டன் ஆணைக்கிணங்க கேப்டன் அனுமதியோடு சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக செய்யப்படும். அதே போல சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில பல நாட்களாக உண்ணாவிரதமும் போராட்டமும் நடத்தி இன்னைக்கு பட்டாசு தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. தேமுதிக சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களுக்காக செய்யப்படும். கோரிக்கைகள் முழுவதுமாக ஏற்கப்படாததால் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த 4ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பேருந்துகளை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 60% பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்காலமாக 2.44 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் உத்தரவாதத்தை ஏற்க மறுத்த தொழிற்சங்கத்தினர் ஊதிய உயர்வு குறித்த தங்கள் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாததால் வேலைநிறுத்தம் தொடரும் என்று தெரிவித்தனர். இனிப்பான பொங்கலை தர தாங்கள் தயாராக உள்ளதாகவும் அது தமிழக அரசின் கையில்தான் உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையான 2.57 நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். நீதிபதிகளும் இரு தரப்பாருடைய வாதங்களை எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். மேலும் பொங்கல் பண்டிகை வருகின்ற காரணத்தினால் நீங்களும் மக்களை பற்றி யோசிக்க வேண்டும். அதே சமயத்தில் நிர்வாகமும் உங்களை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த வழக்கை நாளை நான் எடுத்துக்கொள்கின்றேன். நாளை காலையிலே நாம் பேசி முடிவு செய்யலாம் என்று நீதிபதி கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய அடிப்படையில் எங்கள் கோரிக்கை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த வேலைநிறுத்தம் தொடர்கிறது. இதனிடையே போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. வேலைநிறுத்தத்தை கைவிடுவது தொடர்பாக இன்றைக்குள் தெரிவிக்க வேண்டுமென்று நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளதால் வேலைநிறுத்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை போக்குவரத்து ஊழியர்கள் இன்று அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடும் தகுதி தேமுதிக தலைவர் கேப்டன் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது என்று கழக துணைச் செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அதிமுகவுக்கு இது கடைசி பொங்கல் எனவும் வரும் காலம் தேமுதிகவின் காலம் எனவும் LK சுதீஷ் தெரிவித்தார். பொங்கல் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் 50 கோடி ரூபாயை ஆளும் கட்சியினர் கொள்ளையெடுத்து விட்டதாக LK சுதீஷ் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு அனைத்து திட்டத்திலும் கொள்ளையடிப்பதாக கூறிய சுதீஷ், MK ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது என்று விமர்சித்தார். இன்று தமிழகத்தில் சமத்துவ பொங்கல் நடத்த ஒரே தகுதி உள்ள தலைவர் நம்ம கேப்டன் தான் தவிர வேறு யாருமே கிடையாது. ஏன்னா சேலம் பொறுத்த வரைக்கும் நம்ம தலைவர் 2004 ஒரு 33 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணோம், கட்சி ஆரம்பிச்சோம். 2011 சேலத்தில் மாநாடு நடத்தணும், தமிழகத்தினுடைய எதிர்கட்சி ஆகணும். இன்னைக்கு அதே சேலத்தில் பொங்கல் விழா நடத்துகிறோம். அடுத்த பொங்கல் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் முதலமைச்சராக கண்டிப்பாக இருப்பார். இதை நான் ஏன் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு அதிமுக இருக்கும் அரசாங்கம்
இதுதான் உங்க கடைசி பொங்கல். அதிமுகவுக்கு இது கடைசி பொங்கல். ஏன்னா அதிமுக கட்சி இருக்கும், ஆனா அவங்க ஆட்சி கண்டிப்பா வர முடியாது, முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. தமிழ்நாட்டுல வந்து இதே மாதிரி பை கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்ல ரூபாய் 200 கோடி செலவு பண்ணி அந்த பை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது 200 கோடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி வந்து 200 கோடியில 50 கோடி கொள்ளடிச்சாங்க. பாத்துக்கோங்க, ஒரு மக்களுக்கு நம்முடைய வரி பணம்ல ஏழை மக்களுக்கு விவசாயிக்கு தமிழக மக்கள் தர வேண்டிய அந்த பையில கொள்ளடிச்சிருக்காங்கனாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கொள்ள இருக்க முடியும். நிரந்தர வருங்கால முதல்வர் அது யாருனாக்கா ஸ்டாலின் அவர்கள். அவரை வந்து கட்சிக்கு நிரந்தர தலைவராக முடியாது, தமிழகத்துக்கு நிரந்தர முதலமைச்சரும் ஆக முடியாது அவரு. இதனைத் தொடர்ந்து கழக அவைத் தலைவர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் பேசினர். அப்போது அதிமுக அரசின் அவலத்தை அவர்கள் பட்டியலிட்டனர். கட்சிக்கு போற தேர உங்களுக்கு வேற வேலை இல்ல, நீ வந்து லெட்டர் கொடுக்கறியா உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன், கமிஷன் வாங்கி கொடுக்கறதுனால இந்த ஏடிபி ஆட்சி நிக்கணும் மட்டும் நடிச்சாரு. பழனிசாமி ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க. ஏன்னா என் தலைவர் பாரு, என் தலைவர் குழந்தைங்கிற பாரு, சக்கரை பொங்கல் பொங்கல் வேணாலும் என்ன இருக்கணும், அரிசி இருக்கணும், கருப்பு இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், வெள்ளம் இருக்கணும். எடப்பாடி கொண்டு கண்டுபிடிச்சான் பாரியா, சர்க்கரையா சக்கரை போட்டீங்க புகழ் செஞ்சுக்கிறீங்களா, சக்கரை கொடுக்குறான். ஏன்னா உங்க அப்பா உள்ள கொடுக்குற எங்க வரி பணத்தை கொடுக்குற பொங்கல் விழாக்கு ஒழுங்கமா கொடுக்கலாம்ல, 200 கோடியில 50 கோடி கட்டி போடுறான். கேப்டன் அவர்கள் அறிவித்த போராட்டத்தினுடைய விளைவு இன்று விவசாயிகளுக்கு 2000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பெற்று தந்த தலைவர் நம் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். நதிகளை இணைப்போம் என்று பல பேர் சொல்லலாம், ஆனா நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நதிகள் இணைக்க முடியும். அந்த நதி இணைப்பை கேப்டன் அவர்கள் நமக்கு பெற்று தருவார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு முன்னாள் தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன் இன்று நேரில் ஆஜராக உள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் ஜெயலலிதாவிடம் நெருக்கமாக பழகியவர்கள், அவரது நண்பர்கள், சிகிச்சை அளித்த மருத்துவர், பாதுகாவலர் மற்றும் பலரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சிறப்பு ஆலோசகராக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் ஜனவரி 11ஆம் தேதி மீண்டும் ஆஜராகும்படி நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் கடந்த 5ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை ஆணையம் முன்பு ஷீலா பாலகிருஷ்ணன் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்று தெரிகிறது. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக தற்போது காண்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் செயல்பட்டு வரும் விவேகானந்தர் மழலையர் துவக்கப்பள்ளியில் விவேகானந்தர் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விவேகானந்தர் ரத ஊர்வலம் சென்றபோது மாணவ மாணவிகள் நூற்றுக்கணக்கானோர் தமிழரின் வீர விளையாட்டான சிலம்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள புனித ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் 41ஆவது புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக கண்காட்சிக்காக மொத்தம் 708 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10 லட்சம் புத்தகங்களை விற்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் புதிய சலுகையாக சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 12 வயதிற்குட்பட்ட பள்ளி குழந்தைகள் 5 லட்சம் பேருக்கு புத்தக கண்காட்சிக்கு இலவச நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் பெற்றோருக்கும் அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் காதலன் கைவிட்டதால் காதலி குடும்பத்துடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊர்காடு கிராமத்தைச் சேர்ந்த பழனி சீதை தம்பதியரின் மூத்த மகள் சொர்ணமாரி. இவருக்கும் சங்கபுரத்தைச் சேர்ந்த வேலுச்சாமிக்கும் காதல் ஏற்பட்ட நிலையில் காதலன் அவ்வப்போது எல்லை மீறியதால் சொர்ணமாரி கர்ப்பமானார். இதனையடுத்து சொர்ணமாரியை திருமணம் செய்து கொள்ள வேலுச்சாமி மறுப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த அவர் தனது தாய் சீதை மற்றும் தங்கை பத்மா ஆகியோருடன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேமுதிக சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில்பட்டி சார்பு நீதிமன்றத்தில் உள்ள இலவச சட்ட மையத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளரும் வழக்கறிஞருமான அழகர்சாமி மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் சுப்ரியா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மக்காச்சோளம் பயிருக்கு பயிர் காப்பீடு வழங்க தகுதியான விவசாயிகளின் பெயர் கூட்டுறவு சங்கத்தில் ஒட்டப்படும் என்றும் மற்ற பயிர்களுக்கான நிலுவைத் தொகை வருகிற 24ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டிராக்டர் மீது தனியார் பேருந்து மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் சின்னையா பண மோசடி செய்துவிட்டார் என தலைமைச் செயலகம் எதிரே ஒருவர் தீக்குளிக்க முயற்சித்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஆளந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் சின்னையாவின் ஆதரவாளர் ஆவார். தனக்கு வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க சின்னையாவிடம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ஆனால் பணத்தை ஏமாற்றியதால் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போதே சின்னையா மீது பலமுறை புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பாதிக்கப்பட்டவரின் புகாராகும். கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோபக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 24 மணி நேர மருத்துவ வசதி செய்து தர வேண்டும், அதிக அளவில் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000 ஏக்கர் பரப்பளவில் வசித்து வரும் தங்களுக்கு மின் இணைப்பு மற்றும் பட்டா வழங்க வேண்டும் என இருளர் பணியர் குறும்பர் இன மக்கள் தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யாவை சந்தித்து மனு அளித்தனர். திண்டுக்கல் அரசு பொது மருத்துவமனையில் எக்ஸ்ரே பிரிவில் பணியாற்றும் ஊழியரின் அடாவடித்தனத்தால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்பட வேண்டிய இந்த பிரிவில் ஊழியர் நாள்தோறும் காலதாமதமாக வருவதுடன் தங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். எக்ஸ்ரே பிரிவில் பணியாற்றும் ஊழியரின் இதுபோன்ற அத்துமீறல்களை மருத்துவமனை நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என்று நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட அனுமதி வழங்கிவிட்டு விடுமுறையின் அறிவிக்கப்பட்டதால் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வரும் இந்த கல்லூரியில் வியாழக்கிழமை பொங்கல் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 16ஆம் தேதி விடுமுறையின் அறிவிக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.